விடுவிக்கிறார் நிகழ்ச்சியினுடைய 40வது ஆண்டு விழா. ஓராண்டு, இரண்டாண்டு, மூன்றாண்டு கிடையாது, 40 ஆண்டுகளாக இயேசுனுடைய ஊழிய பணிகளை செய்து வருகின்ற நம்முடைய சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களை மனதார தமிழ்நாடு அரசு சார்பாகவும் எனது சார்பாகவும் பாராட்டுகிறேன். ஒருவர் ஒரு செயலை தொட்டால் அது துலங்க வேண்டும். அது நம்முடைய சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தொடுகின்ற எல்லா செயல்களும் அது விருட்சகமாக வளர்கிறது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய அருள் அவரிடத்திலே நிரம்ப இருக்கிறது. இந்த 4வது இடத்திலே ஒரு சிறிய தேவாலயத்தை எழுப்பி இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தேவாலயத்திலே லட்சக்கணக்கான மக்கள் அமர்ந்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு, மாதம் மாதம் நீங்கள் வருகின்ற மக்கள் இன்றைக்கு 40வது ஆண்டுகளாக முன்னிட்டு காலையில் இருந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன். போனிலே மக்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இயேசுபிரான் அவர்கள் இந்த நாட்டில் உலகத்தில் அவதரித்த பொழுது எந்த நோக்கத்தோடு சமுதாய பணி ஆற்ற வேண்டும், மக்களுக்கு உதவுகின்ற எண்ணத்தை ஊக்குவிக்க வேண்டும், கருணையை மக்களிடத்தில் புகுத்த வேண்டும் என்ற உணர்வோடு இயேசுபிரான் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி நான் சொன்னாரோ, தன்னை ஆணியால் அடித்த எதிரிகளை கூட நண்பனாக நினைத்து அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று அவர்களை மன்னித்தாரோ, அந்த அளவுக்கு அவருடைய கொள்கைகளை கடைபிடித்து இன்றளவும் அனைத்து சமுதாய மக்களிடத்திலும் ஒரு நல்லிணக்கமாக வாழக்கூடிய சகோதரர் நம்முடைய மோகன் சி லாசரஸ் அவர்கள். இந்த இடம் வந்து இயற்கையாகவே வந்து மிகப்பெரிய ஒரு புனிதமான இடமாக அமைந்திருக்கிறது. ஆகவே தான் இங்கே இயேசுபிரான் இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்தை அவர் இங்கே நம்முடைய சகோதரர் அவர்கள் இங்கே தேர்வு செய்திருக்கிறார். எத்தனையோ இடங்களிலே ஆலயங்கள் எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் இந்த 4வது தேவாலயத்துடைய மகிமை உலகமெல்லாம் இன்றைக்கு பிரசித்தி பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய மோகன் சி லாசரஸ் அவருடைய இனிமையான பண்பு, அவருடைய எளிமையான பழக்க வழக்கங்கள், பிறரிடத்தில் வைத்திருக்கின்ற ஒரு மரியாதை, தன் சமூகத்தையும் தன்னை சார்ந்த சமூகத்தையும் இந்த உலக சமூகத்திற்காக அவர் ஆற்றி வருகின்ற அருந்துண்டு இன்றைக்கு இந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கை இங்கே வரவழைக்கின்ற அளவுக்கு அவரை உயர்த்தியிருக்கின்றது. இன்றைக்கு இந்த புனித கூட்டங்கள் வாயிலாக எத்தனையோ பேர் நோய் நொடியிலிருந்து விடுவிக்கிறார்கள், குணமடைகிறார்கள். நானே வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையிலே எங்களுடைய தாயார் உடலை குணம் குன்றி ஆஸ்பத்திரியில் இருந்த நேரத்திலே அன்றைக்கு டாக்டர் அவர்கள் இன்னும் 24 மணி நேரம் தாண்டித்தான் உறுதி சொல்ல முடியும் என்று சொன்ன நேரத்தில் பக்கத்தில் சர்ச் இருந்தது. அன்றைக்கு கிறிஸ்துமஸ், நான் சர்ச்சில் தான் அன்றைக்கு இரவு முழுக்க இருந்தேன். அது என்னோடு இருக்கின்ற அனைவருக்கும் தெரியும். அங்கே இருக்கின்ற கர்த்தரிடத்தில் இயேசுவிடத்தில் தான் வேண்டினேன். ஏனென்று சொன்னால் மனிதனாக பிறந்து தெய்வமாக வாழ்ந்தவர் இயேசுபிரான். பைபிளிலே ஒரு வார்த்தை படித்ததாக எனக்கு ஞாபகம் உண்டு. ஏன் என்று சொன்னால் என் வீட்டு பக்கத்திலே சர்ச் உண்டு. நான் விளையாடி ஓடி ஆடி திரிந்ததெல்லாம் சர்ச்சிலே தான். பிறருக்கு உதவி செய்கின்றவன் கடவுளுக்கு கடன் கொடுத்ததுக்கு சமம் என்ற ஒரு வாக்கியம் உண்டு.
Aga perak wadewi seibadan mula bahaya. Kadawuluk ke kadan kurutak kuri alabuk uru punye itte uru manidan teri kulwan indra uru wasa gatay uru karne kuriya wasa gatay bayi bilile indra ke makkaluk ke yerevan karter kurutri kiran. Idalam yenad chonal karter awadir itte manida samugam utrumiaga wala vendum mada nali nik todu wala vendum indra yenetin adi perilidan. Yesi Buran, a petty Sullivan Murchonal, Yesi Buran, or Madavadi Alle, or Tirka Darisi in the Natu Makarodia, Wulaga Makarodia, Walwukaga, Wierwukaga, Avergal Walgin Ravare, Avergal than a Bandila Yirikin Ravare, Chubichabaga, Utrumiaga, Walavan Urkaga, Adeala Maga Tigal, the Wulagatin Ure, Adealam, Yesi Buran. உலகெங்கும் பரவி கிடக்கின்ற மிகப்பெரிய சமூகம் கிறிஸ்துவ சமூகம். இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியிலே ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய நாடுகள் எது என்று சொன்னால் அது கிறிஸ்துவத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய நாடுகள் என்பதை நாம் அறிவோம். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இங்கே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். என்னுடைய பேர் செல்வராஜு. எனது சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் கோடியூர். எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு மகளும் மகனும். நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா எல்லாம் என்னை மடியில் தூக்கிட்டு சாமி தோப்பு கோயிலுக்கெல்லாம் கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லை, வளர வளர எந்த கோயில் சின்ன கோயிலாக இருந்தாலும் வழியில் இருந்தாலும் செருப்பெல்லாம் கலைத்து போட்டுட்டு சாமி கும்பிடுவேன். அப்படி பயபக்தியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கல்லூரி படிக்கணும்னு சொல்லும் பொழுது இங்கேருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சாமி கும்பிடும் என்பதற்காக திருச்செந்தூரில் உள்ள கல்லூரியில் போய் சேர்ந்து படித்தேன். தினசரி திருச்செந்தூர் கோயிலில் சாயங்காலம் போய் சாமி கும்பிட்டு வருவேன். அது மட்டும் இல்ல, திருத்தணி, திருவேற்காடு, ஸ்ரீரங்கம், திருப்பதி, குமாரகோயில் இப்படி பல முக்கியமான திருத்தலங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். இப்படியாக எனது பக்தி வந்து வளர்ந்து கொண்டே இருந்தது. திருச்செந்தூர் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது ஒரு வாலிப சகோதரோடு எனக்கு தொடர்பு கிடச்சி அது மூலமாக ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேர்ந்தேன். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேர்ந்த பிறகு எனக்கு பக்தி வைராக்கியம் மத வைராக்கியம் ரொம்ப அதிகரிச்சுது. அதன் பிறகு சமய சொற்பொழிகள் ஆற்ற போவேன். அது மட்டும் இல்லாமல் விசுவ இந்து பரிசத்து இங்கே அகில உலக இந்து பேர அமைப்பில் சேர்ந்தேன். அதிகமாக தலைமை அலுவலகத்தில் நான் இருப்பேன். நாகர்கோவில் இருந்து கொண்டு சமய சொற்பொழிவு ஆற்றிய இடங்களில் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை மிகவும் ஏளனம் செய்தும் கிண்டல் செய்தும் பேசுவது உண்டு. அது மட்டும் இல்லாமல் என்னையாக திருமணம் செய்தால் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் செய்து அவளை இந்துவை மாற்றி காட்டுவேன் என்று சவால் விட்டு எல்லாம் பேசுவேன். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவர் பார்த்தாலே போக போக வெறுப்பாயிட்டு எனக்கு. பைபிளில் தூக்கி வீசுவது உண்டு. எங்கேயாவது டிராக்ஸ் கொடுக்கறத பார்த்தாச்சு நான் ஓடி போய் நானே டிராக்ஸை வாங்குவேன், நானே கொடுக்குறேன்னு சொல்லுவேன். தருவாங்க மொத்தமாக. நானே அவங்க கண் முன்னால் கிழித்து அவங்கள மூஞ்சில் எரிஞ்சிட்டு ஓட ஓட துரத்துவது உண்டு. என்ன இங்கே வந்துட்டு இப்படியெல்லாம் மதம் மாற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இப்படி தாறுமாற இயேசுவது உண்டு. இப்படியாக எனக்கு வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. கல்லூரி படிப்பை முடித்து சும்மா 8 வருடம் கழிந்த பிறகு அரசாங்கத்தில் எனக்கு வேலை கிடச்சி ரூரல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் போஸ்ட் கிடச்சிது. கிடச்சி தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஜாயின் பண்ணுறேன். அரசாங்க பணியில் கிடைச்ச பிறகு எனக்கு அந்த பக்தி வைராக்கியம் குறையில்லை. அதில் குறிப்பாக கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு ஏதாவது அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்காமல் தடுக்கிறது, இல்லை ஆளுங்க இங்கே கெட்ட போகிறாங்கன்னு சொன்னால் பக்கத்தில் உள்ளவங்களை தூண்டி விட்டு எதிர்ப்பு தெரிவிக்க வைக்கிறது, இப்படியான பல காரியங்களை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நான் செய்து கொண்டிருந்தேன். இந்த காலகட்டத்தில் 4 மாடியில் வானத்தின் வாசல்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை கூடம் சகோதரர் மோகன்ஸ்ராஸ் அவர்கள் கட்டுவதாக நான் கேள்விப்பட்டேன். இப்போ இதையும் எப்படியாவது தடுக்கணும் என்ற எண்ணம் எனக்கு உள்ளத்தை வந்ததால் நான் அது பக்கத்துக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டேன். கிட்டத்தை கெட்ட விடாமல் தடுக்கணுன்னு வாஞ்சியாக இருந்தது. அதுக்கான தருணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாள் கழிஞ்சு
அந்த கட்டிடத்தை விசாரணை செய்கிறதுக்கு ஒரு கிறிஸ்துவ அதிகாரியோடு நான் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கே போய் நான் ஆவணங்களை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன், பிளான் அப்ரூவல் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாம் சரியாக இருந்தது. ஐயோ, ஒன்றும் செய்ய முடியவில்லையேன்னு சொல்லி வேதனையோடு ஜீப்பு பக்கத்தில் நான் நின்றுட்டு இருந்தேன். அப்பொழுது கூட வந்த இந்த கிறிஸ்துவ அதிகாரி தள்ளியிருந்தா அண்ணன் மோகன்சாஸ் அவங்ககிட்ட ஜெபிக்க போயிட்டாங்க. அப்போ தூரத்தில் நின்ன அண்ணன் மோகன்சாஸ் அவங்க கூட ஜீப்பை நோக்கி வந்தாங்க. வந்து எங்கிட்ட வந்து, வாங்க உங்களுக்கும் ஜெபிக்கலாம் வாங்கன்னு என்னை அழைச்சாங்க. ஏற்கனவே நான் கோபத்தோடு நின்று இருந்தேன். அவங்கள பார்த்து ஏசினேன், உங்களுக்கு வேறு ஆளை பாருங்க, என்னை ஏமாத்த வந்திருக்கிறா, முழங்கால் படி இருக்கு, ஏதாவது பைத்தியாரம் கிடைப்பாங்க, போய் உங்கள் சோழியை பாருங்கிட்டு சத்தம் போட்டு விட்டேன். அவர் வந்தால் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. நான் அப்படியே இருந்து பிறகு அந்த அதிகாரி வந்த பிறகு ரெண்டு பேரும் ஜீப்பில் ஏறி வந்துட்டோம். அதன் பிறகு ஒரு நாள் நேரடி விசாரணைக்காக சௌர் மோகன் சிலாசத்தை ஆஃபீஸுக்கு வரவழைச்சேன். அவர் காலைல 10 மணிக்கு வந்தவரை 3 மணி வரைக்கும் அப்படியே உட்கார வச்சு எனக்கு கோபத்தை வெளிக்காட்டினேன். அப்படியே வெளியில் பெஞ்சில் அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. அப்படியும் எனக்கு வந்து அதில் ஒரு திருப்தி கிடைக்கல. கடைசியில் சரி, என்னாலும் கூட எழுத்து மூலம் சில ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு இன்னும் கூப்பிடும்போது வரணும்னு சொல்லிச்சோன்னே சரினு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி எனக்கு அதிகம் இது எப்படியாவது இது செயல்படாமல் தடுக்கணுமே. நம்ம பல இடங்களில் கிறிஸ்தவர்களுக்காக எதிராக செயல்பட்டுருக்குறோம், இப்போ இவருக்கு எதிராக செயல்பட முடியலைன்னு உள்ள ஆதங்கம் எனக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்குது. அரசாங்க பணிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறனோ அதை விட என் மனதளவில் அதிகமாக அந்த காரியத்தை எப்படியாவது வானத்தின் வாசல் கெட்டப்படாமல் தடுக்கணும், அதில் தான் ரொம்ப முக்கியம் செலுத்திட்டு இருந்தேன். ஆனால் என்ன சூழ்நிலை தெரியலை, அதை வந்து தடுத்து நிறுத்த முடியலை. இப்படி இருக்கும்போது திருமணம் செய்வதற்கு ஏற்கனவே நான் சொன்னது போல் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து அவளை மதம் மாற்றணும்னு பேசியதற்கேற்ப ஒரு கிறிஸ்தவ பெண்ணை கல்யாண மண்டபத்தில் வச்சு பெரியவருக்கு முன்னிலே திருமணம் செய்துட்டேன். நான் வரும்போது அலுவலகம் விட்டு வரும்போது தினசரி நல்ல மத அறிந்து விட்டு தான் வருவேன். நல்ல மது போதையில் இருப்பேன். வந்து அவளை இரவில் நல்ல துன்புறுத்தும். சில நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவா. இப்படியான வாழ்க்கை இருந்தாலும் நானும் ஒரு நோய்க்கு மிகவும் அடிமைப்பட்டிருந்தேன். எனக்கு வந்து தீராத வயிற்று வலி சுமார் 20 ஆண்டுகளாக இருந்துட்டு இருந்தது. இந்த வயிற்று வலி எப்போ வருதுன்னு சொல்லவே முடியாது. வயிற்று வலி வந்த உடனே இறங்கி எங்கிஞ்சிரி அந்த இடத்துல நான் படுத்துருவேன். படுத்தாச்சுன்னா ஐயோன்னு கதறி அவள் குடலை பிடுங்கி எடுத்தது மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து மயக்க நிலைக்கு சென்றுவேன். சுமார் 1 மணி நேரம் மயங்கி கிடந்த பிறகு ஞாபகம் வரும். அந்த நேரத்தில் எனக்கு லூஸ் மோஷன் ஆயிரும். இப்படி நான் பல தெருக்கள் ரோட்டில் போகும்பொழுது, பஸ்ஸில் போகும்பொழுது, அலுவலகத்தில் இருக்கும்போது இந்த கஷ்டங்களெல்லாம் அனுபவித்து கொண்டிருந்தேன். இந்த நோய்க்காக நான் திரும்பவும் பல கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டேன். இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கல. இவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷம் வருஷ பிறப்பண்ணை அதிகாலையில் திருச்செந்தூர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுருவேன். 1995 ஜனவரி 1ஆம் தேதியும் அதேமாதிரி காலையில் போகணும்னு நினைக்கும்போது எனக்கு ஒத்த தலைவலி வந்ததுனால எழும்ப முடியவில்லை. ஒரு சிரமப்பட்டு மத்தியான வேளையில் எழும்பி பின்னால் தாவணி ஆற்றில் குளிச்சுட்டு என்னை பைக்கை எடுத்துகிட்டு கிளம்புனேன். அப்படி திருச்செந்தூர் நோக்கி போகும்பொழுது மத்தியான வேலை ஆகிட்டுது. அந்த குறும்பூர் பகுதியில் போகும்போது எண்ணம், ஐயோ மத்தியானத்தில் அங்கே கோயில் நட சாத்திருமே, இப்போ என்ன செய்கிறது என்று நினைக்கும்போது எனக்கு எங்கள் புது வருஷ கூட்டம் ஞாபகத்துக்கு வந்தது. சரி, அங்கே போய் சாட்சி சொல்லுகிறவங்களை பார்த்து வேடிக்கை பார்த்து எவ்வளோ ரூபாய்க்கு இவங்க கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மவே ஒரு ரேட்டை போட்டு சிரித்து கழிச்சிட்டு அதுக்கு பிறகு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனது பைக்கை திருப்பி 4 மாடி கூட்டத்துக்கு நேராக போனேன். அங்கே போனால் மாந்தோப்பில் சுமார் 40,000 பேருக்கு மேலே பெரிய கூட்டம் கூடியிருந்தாங்க. அதில் பின்பக்கமாக நான் கடைசியாக போய் நின்றேன். அந்த நேரில் அண்ணன் மோகன் சிலாசாவுக்கு செய்தியை கொடுத்துட்டு முடிக்கிற வேலை. உடனடியாக அவங்க சொல்கிறாங்க, இப்போ ஆண்டவர் என்ன இயேசு என்ன கேட்குறீங்களோ அதை தருவார், இயேசு என்ன கேளுங்க, அவர்கிட்ட பெற்று கொள்ளலான்னு சொன்னாங்க. அப்போ நானும் கூட தொண்டை குழிக்குள்ளே வச்சுட்டு மெதுவாக சொன்னேன், இயேசுவா அப்படின்னா எனக்கு தீரா வயிற்றுவலி இருக்குது, ஒற்றை தலைவலி இருக்குது, குடிப்பழக்கம் இருக்குது, இதெல்லாம் நீக்கட்டுப்பேன்னு சொன்னேன். உடனே பாருங்கள், அண்ணன் கண்ணை மூடிட்டு சொல்கிறாங்க, ஆண்டவர் ஒரு பெயரை திரும்ப திரும்ப காண்பிக்கிறார், யார் இந்த செல்வராஜ், செல்வராஜியும் தீரா வயிற்றுவலி, ஒற்றை தலைவலி, குடிப்பழக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் இயேசு நீக்கி போடுகிறான்னு சொன்னார். ஐயோ, நம்ம நீக்கி போட்டுமேனு கேட்டோம், அதே வார்த்தை அங்கே வருதேன்னு ஒரு நினைப்பு நினைக்க முன்னாடி வானத்திலிருந்து இயேசு அங்கேயோடு கீழே இறங்குறத பார்த்தேன். என் கண்கள் மூடவில்லை, திறந்திருக்கும்போது அதை நான் பார்த்தேன். இறங்கி 1 செகண்ட் ஆகலை, பின்னால் யாரும் உரசிட்டு போனது மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தேன், அங்கே யாருமே இல்லை. அதே நேரத்தில் முன்பக்கம் அதே உரசலை நான் பார்த்தேன். பிறகு அண்ணன் மோகன்சாஸ் அவர்கள்
இன்னும் சிலர் தீர்க்கதரிசனமாக பெயர் சொல்லி விடுதலை பெற்று சொன்னாங்க. பிறகு சாட்சியுள்ள வேலையில் மற்றவங்க எல்லாம் போனாங்க. இந்த செல்வராஜனுள்ள பேரில் யாரும் போகலை. என்றால் நான் போகாமல் திரும்பி என் வாகனத்தை எடுத்துக்கொண்டு திருச்செந்தூர் போகலாம் என்று வெளியே கிளம்பி விட்டேன். வர்ற வழியில் குறும்பை மெயின்டோல் வரும்பொழுது என்ன அறியாமலே நான் ஆழ்வார்த்தினைக்கு வந்து விட்டேன். இந்த 1ஆம் தேதி நடந்த வாக்குத்தத்த கூட்டத்துக்கு என்னை அறியாமல் போயிட்டு வந்த பிறகு அந்த 20 வருடமாக இருந்த தீராத வயிற்றுவலி, குடிப்பழக்கம் அப்படியே அறவே போயிட்டுது. அதுவும் இல்லை ஒற்றை தலைவலி, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னை மனசுக்குள்ளாலே ஒரு முழுமையான ஒரு மாற்றம், எல்லாரையும் நேசிக்கணும் அன்பு செலுத்தணுன்ற எண்ணம் எனக்கு இதயத்துக்குள்ளே வந்தது. அதுக்கு முன்னாலும் அலுவலகத்திலாம் எரிச்சல் கோவப்பட்டு இருப்பேன், ஃபைலை தூக்கி தூர வீசி எறிஞ்சிருவேன், பியூன்கள் வர நேரம் ஆகிட்டுனா டேபிள் ஐட்டை தூக்கி எறிஞ்சிருவேன், யாரை இருந்தாலும் ரொம்ப அதிகமாக திட்டிடுவேன். அந்த மனதில் அப்படியே மாறிச்சு. வீட்டில் கூட ஒரு அமைதி இல்லாமல் அடியும் சண்டை போட்டிருந்ததான் அன்பு செலுத்தினேன். மனைவிட்டு அன்பு செலுத்துகிற ஒரு எண்ணம் அதுக்கு பிறகு தான் வந்தது. இப்படியான பெரிய மாற்றங்கள் என் வாழ்க்கையில் ஏற்பட்டு எப்பொழுதும் இல்லாத ஒரு சந்தோஷம் இதயத்தில் குடிகொண்டதுனால பிறகு இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அவர் தான் ஒரே மெய்யான ஆண்டவர் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு திருச்சபையில் போய் ஞானஸ்தானம் எடுத்து திருச்சபையில் சேர்ந்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனது அரசாங்க பணியிலையும் இயேசு ஆசீர்வதித்தார். பதவி உயர்களை தந்து கடைசியாக டிப்டி கலெக்டராக, கலெக்டரின் நேர்முக உதவியாளராக பணிபுரிந்து 7 ஆண்டுகள் பணிபுரிந்து இப்போ நான் ஓய்வு பெற்றிருக்கிறேன். ஒரு காலத்தில் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு மேடைகளிலும் காண்கிற மக்கள் மத்தியிலும் வீராவேசமாக பேசி கொண்டிருந்த நான் இப்பொழுது இயேசு தான் மெய்யான தெய்வம் என்பதை காண்கிற எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ்ஸு விசுவந்து பரிசுத்த இயக்கங்களில் இருந்து இயேசு தெய்வம் அல்ல என்று சொல்லிக்கொண்டிருந்த என்னை ஆண்டவர் இயேசு தேடி வந்து அற்புதங்களை செய்து இன்றைக்கு மிகுந்த சந்தோஷம் வைத்திருக்க தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் சாண்டோஸ் சேனல், லைக், பெல் எனபிள். தேங்க்ஸ் ஆல் மெம்பர்ஸ்.